என்னங்க வர வெள்ளிக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தினாலே எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொழக்கட்டை செய்வாங்க, அப்பம் செய்வாங்க, லட்டு எல்லாம் செய்வாங்க. நான் போன வருஷம் சதுர்த்திக்கு வந்துங்க ரெண்டு வகையான கொழக்கட்டை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா பூந்தி லட்டு கரெக்டான அளவுல ரொம்ப ஈஸியா செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இந்த பூந்தி லட்டுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தரமான கடலை மாவு வாங்கிக்கோங்க. ஏன் ஃபர்ஸ்ட் தரமான கடலை மாவு வாங்க சொல்றேன்னா, கடலை மாவு பாருங்க பட்டாணி மாவெல்லாம் விற்பாங்க, அது லட்டு நல்லா இருக்காது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கடலை மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கால் கிலோ கடலை மாவு வாங்கி வச்சிருக்கிறேங்க. அந்த கால் கிலோ கடலை மாவுக்கு அரை கிலோ வெள்ளச்சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேங்க. தேவைக்கு முந்திரி, திராட்சை, ஆறு ஏலக்காய், கொஞ்சமா ஜாதிக்காயங்க ஒரு கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைக்கு பாருங்க நெய்யுங்க, பலகாரத்துக்கு போடுற சோடா உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஆயில் எந்த ஆயில் அப்படின்னாங்க, கணபதி ஓகே ஆயிலுங்க. அதாவது இந்த ரீஃபண்ட் ஆயில் வந்துங்க, நீங்க பத்து நாள் வச்சிருந்தாலும் அந்த பலகாரம் வந்து சிக்கு வாசம் எல்லாம் வராதுங்க, நல்லா இருக்குங்க பலகாரம். அதனால கணபதி ரீஃபண்ட் ஆயில் வாங்கி வச்சிருக்கிறேங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வடக்கல் எங்க வாங்கினதுமான்னு கேட்டிருந்தாங்க. பாருங்க இது கோவை ஸ்டீல்ல வாங்கினதுங்க. இரும்பு வடக்கல்ல செய்யக்கூடிய பலகாரம் ஆகட்டும், ஒரு உப்மா செய்யறோம், ஒரு சாப்பாடு தாளிக்கிறோம், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னா எண்ணெயும் கம்மியா பிடிக்குங்க. பலகாரம் பண்றதுக்கெல்லாங்க இந்த மாதிரி வெயிட்டான ஒரு இரும்பு கல்லல செய்யும் போது அந்த பலகாரம் நல்லா வருங்க. நான் வாங்கும் போது இது 300 ரூபாய்ங்க, இப்ப விலை எச்சா இருக்குங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி இரும்பு வடக்கல்ல செஞ்சு பழகிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதல்ல கடலை மாவு கரைச்சுக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவு பலகாரத்துக்கு போடுற சோடா உப்பு போடுங்க. இது எதுக்கு போடுறதுனாங்க, நல்ல பூந்திங்க ஒரே மாதிரி வருங்க, அதாவது உப்பி வருங்க, அதுக்கோசம் தான் போடுறது. மாவு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா உருண்டை இல்லாம கரைச்சுக்கோங்க. ஒட்டுக்க தண்ணி ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரைங்க. கடலை மாவு பாருங்க நல்லா உருண்டை இல்லாம கலக்கியாச்சுங்க. இந்த கடலை மாவு கலக்கிறதுக்கு தண்ணி எவ்வளவு அப்படின்னாங்க, 250 கிராம் கடலை மாவுக்கு 350 ml தண்ணி ஊத்தி இருக்கிறேங்க. மாவுடைய அளவு பாருங்க, இப்படி ஊத்துன்னு இப்படி வரணுங்க. இந்த பதத்துல மாவு கரைச்சுக்கோங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னாங்க, இரும்பு வடக்கல் வச்சிருங்க. அதுல பாருங்க ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, இது மூணையுமே ட்ரையா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாங்க. எதுக்கு வறுக்கிறதுனா, இந்த மாதிரி வறுக்கும் போதுங்க சீக்கிரமா நொறுங்குபடுங்க, நல்ல வாசனையா இருக்குங்க. ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் வறுத்தாச்சுங்க, இது ஆறுன வரைக்கும் பவுடர் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஜாதிக்காய் பாருங்க பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. ஆயில் ஊத்திக்கலாங்க, ஆயில் நல்லா காயிட்டுங்க. பூந்தி பவுடருக்கு பாருங்க சட்டுவம் வந்துங்க பின்னாடி இந்த மாதிரி சொறு சொறுன்னு இருக்குங்க, முன்னாடி இப்படி இருக்குங்க. இதுதாங்க பூந்தி சட்டுவம். இதுல போடும் போது பூந்தி ஒரே மாதிரி ரவுண்டா வருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்ப நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாங்க. ஒண்ணு மாவெல்லாம் தேய்க்க வேண்டியதே இல்லைங்க, இப்படி ஊத்திட்டு பாருங்க. நீங்க கரண்டி இப்படி தட்டுனாலே போதுங்க, ஒரே மாதிரி விழுவுங்க. பாருங்க ஒரே மாதிரி ரவுண்டா வருது பாருங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க பூந்தி, இப்படி லேசா அந்த பபுள்ஸ் அடங்குன வரைக்கும் எடுத்துடணுங்க. ஏன்னா பூந்தி ரொம்ப மொறுமொறுனா லட்டு நல்லா இருக்காதுங்க. மிச்சருக்கு தான் மொறுமொறுன்னு வரணுங்க. இப்படி எடுத்து விட்டு பூந்தி எடுத்துருங்க. பூந்தி எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி வந்திருக்குது பாருங்க, பால் மாதிரியே. பூந்தி பாருங்க எப்படி இருக்குதுன்னு, இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இப்படி அமுத்துனீங்கன்னா நல்லா அமரணுங்க. இவ்வளவுதாங்க பூந்தி ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யறோம்னா சக்கரைப்பாகு காய்ச்சிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி அடிபாகம் கனமா இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திருங்க. சேர்த்திட்டு பாருங்க இந்த சர்க்கரை நனைகிற அளவு தண்ணி ஊத்துனா போதுங்க. பாருங்க இப்படி ஊத்திடுங்க, சர்க்கரை ஃபுல்லா நனையணுங்க, அவ்வளவுதான். கரைஞ்சு கொதிக்கிட்டுங்க. சர்க்கரை பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாகுடைய பதம் என்ன அப்படின்னாங்க, இப்படி நம்ம விரல்ல இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. இதுதாங்க லட்டுக்கு பதம் பாருங்க, ரெண்டு விரல இடையில இப்படி கம்பி மாதிரி வருது பாருங்க, இதுதாங்க பதம்.
பாருங்க விரல்ல பிடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பதம் தெரியலன்னா நீங்க இப்படி ஜீராவை காய்ச்சி இப்படி விட்டீங்கன்னா பாருங்க ஒரே மாதிரி நூல் மாதிரி வருது விழுகுது பாத்தீங்களா. இது பதங்க இவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ஜாதிக்காய் ஏலக்காயை இந்த சூடான ஜீரா பாகுல போட்டுடலாங்க. போட்டுட்டு பாருங்க இந்த சக்கர பாகுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்திகள்லாம் சேர்த்துக்கலாங்க. நீங்க இந்த பூந்தி சேர்த்தும் போது இந்த சக்கர பாகு சூடா இருக்கணுங்க. ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, முதலே பாகு வச்சிருவாங்க அப்புறம் பூந்தி போடுவாங்க. இந்த பூந்தி சேர்க்கும் போது சக்கர பாகு சூடா இருக்கணுங்க, அப்பதாங்க இந்த பூந்தியில அந்த சக்கர பாகு நல்லா இறங்குங்க. அடுத்தது முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. நெய்யில 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா நெய்யில வறுத்தாச்சுங்க. இந்த பூந்தியோட சேர்த்து எல்லாங்க இந்த நெய்யோடய ஊத்திடுங்க. பாருங்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துன பிறகு இந்த சக்கரை பாகோட இந்த பூந்திய நல்லா இப்படி கலக்கி விடுங்க. ஏகத்துக்கு நல்லா கலக்கிருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவானுங்க. அப்பதாங்க இந்த பூந்தியில ஜீரா இறங்குங்க. இந்த நெய்யுடைய வாசனையெல்லாம் அவ்வளவு நல்லா சேருங்க. கலக்கியாச்சுங்க. 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. மூடி போட்டு மூடிருங்க. 20 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க ஜீராவில பூந்தி நல்லா ஊறி இருக்குது. பாருங்க இப்படி நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. நம்ம போட்ட சர்க்கரை இதெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க. இப்படி நல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறம் உருண்டை வண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம உருண்டை வண்ணாதுக்கு முன்ன என்ன செய்யணும் அப்படின்னாங்க, இந்த பூந்தி இருக்குது இல்லைங்க இப்படி நல்லா கையில பிசைஞ்சிருங்க. வெகுப்பான சூட்ல இப்படி நல்லா பிசையும் போது உங்களுக்கு உருண்டை நல்லா கரெக்டான இதுல பிடிக்க வருங்க. அதனால நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க பூந்தி நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்ப ரொம்பவும் பிணைய கூடாதுங்க. அதாவதுங்க நம்ம சாப்பிடும் போது அந்த பூந்தி தெரியணுங்க, வாய்க்கு படணுங்க. இப்ப இந்த வெதுவெதுப்பான சூட்டுலயே நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா நெய் கைக்கு தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்ல உருண்டை நல்லா இறுக்கி பிடிஞ்சுக்கோங்க. லட்டு பாருங்க சூப்பரா வந்திருக்குது. பாருங்க என்ன ஒரே நெய் மயமா இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பூந்தி எல்லாம் இழுத்துக்குங்க. பூந்தி லட்டு பாருங்க சூப்பரா வந்திருக்குதுங்க. இந்த ஜாதிக்காயுடைய வாசனை ஏலக்காயுடைய வாசனை எல்லாம் நெய்யோடு சேர்ந்து அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. முதல் உருண்டை பிடிக்கும் போது பாருங்க நெய் தெரிஞ்சது இல்லைங்களா. உருண்டை ஆறார பாருங்க நல்லா வந்திருக்குதுங்க. அந்த நெய்யே தெரியல பாருங்க, எல்லாம் பூந்தி இழுத்துருச்சு. பாருங்க 1/4 கிலோ கடலை மாவு 1/2 கிலோ சர்க்கரை போட்டதுக்கு 28 உருண்டை வந்திருக்குதுங்க. இதுல நம்மளுக்கு லாபம் கூடுங்க. இப்ப நம்ம கடையில வாங்கணும்னு வைங்க 7 உருண்டை தான் வருங்க. இது நம்ம வீட்டுல செய்யும் போது நம்மளுக்கு செலவும் மிச்சம் நீட்டும் கூடுங்க. இந்த லட்டு செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாகு வந்துங்க 1 கம்பி பதங்க. பயந்துக்க வேண்டியதே இல்லைங்க. மீறி உங்களுக்கு பாகு முத்திருச்சுன்னா கூட மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி ஊத்தி நீங்க கலக்கி உருண்டை முடிச்சுக்கலாங்க. இல்ல மிக்சியில போட்டு கூட ஒரு சுத்து விட்டு உருண்டை முடிச்சுக்கலாங்க. நீங்க இதே மாதிரி இந்த அளவுல செஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க.